ரெண்டு ஃபேன்ஸ், ரெகுலேட்டர், ரெண்டு சுவிட்ச். இதை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதை வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது, எப்படி நம்ம ஃபேனில் வந்து கனெக்ஷன் கொடுத்து நம்ம ரெகுலேட்டர் நம்ம வந்து ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ நான் போடல, அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் பேசிக் பார்க்குறீங்க, சுவிட்சு ஃபேன் கனெக்ஷன் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது நிறைய பேர் தெரில. அதை பற்றி தான் வீடியோ நிறைய போடுங்க சொல்லிட்டு நல்லா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த சீரிஸ் நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இது கண்டிப்பாக பாருங்கள், நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க ஃபேன் எப்படி கனெக்ட் பண்ணது, ரெகுலேட்டர் எப்படி கனெக்ட் பண்ணது. ரெண்டு ஃபேனுக்கு ரெண்டு சுவிட்ச், ஒரு ஃபேனுக்கு ஒரு சுவிட்ச், அவ்வளோதான். இதை எப்படி பார்த்துடலாம், ரொம்ப பேசிட்டேன், வாங்க வீடியோவில் போகலாம். இது சிம்பிள் தான், வெறும் ரொம்ப பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக முடிச்சிடலாம். கீழே டெர்மினலில் மட்டும் நீங்கள் வந்து டைரெக்டாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ரெண்டு சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ண பேசி இருக்கிற மாதிரி ரெண்டு சுவிட்சில் நீங்கள் வந்து காப்பர் கம்பி போட்டுக்கலாம், ஆனால் காப்பர் ஒயர் போட்டுக்கலாம் உங்களோட பட்ஜெட்டு. ஒரு சிலர் கொஞ்சிட்டா ஒரு சிலர் காப்பர் கம்பி மட்டும்தான் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து காப்பர் ஒயர் சீவி அவங்க போட்டுப்பாங்க. அவங்கவுங்க ஸ்டைல், அவங்கவுங்க ஒர்க் யூனிக்கு பொறுத்து தான் போடுவாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் அந்த காப்பர் கம்பியை காப்பர் ஒயரே போடுறேன் நான். இப்போ வந்து ரெண்டு டெர்மினல் வந்து கீழே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு ரெகுலேட்டர் ரெண்டு ஒயர் வரும், எல்லா ரெகுலேட்டர்லேயும் ஒரு ரெண்டு ஒயர் வரும். இது அப்படி தெரியல, இதில் வந்து லோடு போட்டிருப்பாங்க, அப்படியும் கொத்துக்கலாம், நீங்கள் வந்து வேறு மாற்றி கூட கொத்துக்கலாம். இது வந்து லோடு இந்த பக்கம் இன்னும் இந்த பக்கம் அவுட்டு. இது வந்து ஃபேனில் கனெக்ட் பண்ணோம், உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து தெரியாதவங்களும் நான் சொல்லித்தரேன் பேசிக்லேருந்து. ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்கும், இதில் வந்து இன்னும் போட்டிருக்கும் பாருங்க. அந்த ஒயர் எடுத்து நீங்கள் வந்து ஒரு எந்த சுவிட்சில் நீங்கள் வந்து ஃபேனுக்கு கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த சுவிட்சில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க ஒரு ரெண்டு வந்து. இன்னொரு ரெண்டு டெர்மினல் ஒன்று எஸ்ஸாக இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேனோட இன்னொரு ரெண்டு இன்னொரு ஃபேனு, செகண்ட் ஃபேன் சொன்னால அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக போகிறேன், நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் போகிற இப்போ வர வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே வயரிங் பண்ணுவீங்க, சிம்பிளாக வயரிங் பண்ணலாம். சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுவீங்க இதை பார்த்து, அதனால் வந்து பொறுமையாக போகிறேங்க. அடிச்சு வரி பாருங்கள், மறக்காமல் சொல்லது உங்களுக்கு யூஸ் பண்ண மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிட்சில் வந்து ஃபேனில் ரெண்டு ரெகுலர் ரெண்டு இருக்கும், அதில் எண்ணு போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இன்னும் போட்டிருக்கோம் லோடு, அப்போ அதனால் வந்து ஒரு லோடு எத்தனை இதில் கொடுத்துருங்க, இன்னொரு ஃபேனுக்கு இது வந்து இதில் கொடுத்துருங்க. இப்போ ரெண்டு எண்டு இருக்கும், இந்த ரெண்டு எண்டு நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னா அதுக்கும் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், ஈஸியாக உங்களுக்கு புரியிடும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், தமிழ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன் அவ்வளோ டீட்டெயிலாக. நம்ம சேனல் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், நிறைய வீடியோ போட்டிருப்போம், கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இது ஃபேனுக்கு பதில் நம்ம வந்து வோல்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃபேன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஃபேன் வந்து சுத்தம், அதனால் வந்து வோல்டர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த எண்டு வந்து நீங்கள் வந்து ஃபேனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், பேசி நியூட்ரு இல்லாமல் ஃபேனில் கனெக்ட் பண்ணுறவங்களும் பேசி நியூட்ரில், அதனால் வந்து அதில் கனெக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் இது வந்து நான் லைட்டு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக. அதேமாதிரி ஃபேனில் நீங்கள் பேசி நியூட்ரல் கொடுப்பீங்க, அதேமாதிரி தான் இந்த ரெகுலேட்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஃபேனுக்கு பதில் நான் லைட்டு போட்டுக்கிறேன், ஃபேன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கான் சுத்தம் உங்களுக்கு காட்ட முடியாது, அதனால் வந்து நான் திரும்பி சொல்கிறேன். இது வந்து ரெண்டு ஃபேனை நீங்கள் வந்து இது கன்வெர்ட் பண்ணிக்கங்க, கன்வெர்ட்னா ரெண்டு இது திரும்ப ரெண்டு ஃபேனில் கொடுத்துக்கோங்க.
இதே வந்து நீங்கள் லூப் இப்படி போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து சுவிட்ச் பாக்ஸ் எடுத்து அவசியம் கிடையாது. இது வந்து ஜாயிண்ட் இப்படியே ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அப்படி தேவையில்லை, நீங்கள் வந்து ஜாயிண்ட் இங்கே போகுது அசிங்கமாக இருக்குன்னா நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸில் போடுவீங்க, த்ரீ வீலர் டூ வீலர் ஃபோர் வீலர் அதில் போடுங்க. அதை தான் அது அப்படி அங்கே போடணும். அப்படி இல்லைனா வந்து இதுவுமே சுவிட்ச் பாக்ஸில் போடணும். எப்பயுமே ஜாயிண்ட் வந்து ஹவுஸ் ஒயரிங் பண்ணும்போது ஜாயிண்ட் மட்டும் அந்த ஜங்ஷன் பாக்ஸில் போடணும், அப்படி இல்லை சுவிட்ச் பாக்ஸில் போடணும். நீங்கள் பைப்பில் நடுவில் எங்கேயும் போட்டாலும் சப்போஸ் எதனா ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வந்து ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது ஜாயிண்ட் மட்டும் போடும்போது ரெண்டு இடத்துல மட்டும் தான் போடணும். ஒன்று வந்து ஃபேன் அண்ட ஃபேன் பாக்ஸ் மேலே வைப்போம். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஜங்ஷன் பாக்ஸ் ஃபோர் வே த்ரீ வே அதுமாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அந்த இதில் ஜாயின்ட் போடணும். நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ண இந்த ஜாயிண்ட் போடுற இடத்துல மட்டும் எங்கே திரும்பி அந்த திரும்பி ஜாயிண்ட் போடுற மாதிரி உங்களுக்கு இது இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஜாயிண்ட் போடணும். பைப்பில் வரும்போதுலாம் ஜாயிண்ட் கண்டிப்பாக போடக்கூடாது, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பைப் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பைப் போல வரையும் எஸ்எம் வந்து நான் இப்படி பண்ணிடுறேன். அவ்வளோதான், இது ஃபேனாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க, கன்வெர்ட் பண்ணிங்க. இப்போ தான் நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஜாயிண்ட் மட்டும் எங்கன்னா பாயிண்ட்டு நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸு சுவிட்ச் பாக்ஸு ஃபேன் பாக்ஸ் அந்த இடத்துல இருக்கிற இடத்துல மட்டும் ஜாயிண்ட் போடுங்க. பைப்பில் எங்கே ஜாயிண்ட் போட்டு இழுத்து விட்றாதீங்க. அப்புறமேட்டு எதனால் ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா அதை அட்டன் பண்ண முடியாது, கண்டுபிடி ரொம்ப கஷ்டமாயிடும் ஜாயிண்ட் எங்கே இருக்குதுன்ட்டு. அதனால் எலக்ட்ரிஷன் யாரும் ஒயரிங் பண்ணும்போது கண்டிப்பாக பாருங்கள். பேசிக் எலக்ட்ரிஷன் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, இப்போ புதுசாக கற்றுக்குறவங்க தான் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் வந்து நான் எல்லாத்தையும் கிளியராக சொல்லித்தரேன், பொறுமையாக பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கிளியர் இன்னும் ரொம்ப கிளியராக தரேன். இதேமாதிரி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நியூட்ரலு ஓகே. இப்போ வந்து ரெண்டு ஃபேன் ஒயர் எத்தனை வந்திருப்போம். நீ எதாவது சொன்னேன் கன்வெர்ட்டரை மாற்றிங்க, அதனால் நான் ஃபேன் ஒயர் சொல்கிறேன். பல்ப் ஏன்டா பல்ப்பு போடுற பல்ப்பு சொல்ல மாதிரி சொல்லுங்க, அதனால் வந்து சொல்கிறேன். இது ரெண்டு ஃபேன் ஒயராக கன்வெர்ட் பண்ணிங்க. நீங்கள் ஒரு ரெண்டு எந்தெந்த ஃபேனுக்கு எந்தெந்த ரெகுலேட்டர் ஓனர் நீங்களே வந்து தான் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அந்த சைடு தேவையோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மாதிரி உங்கள் ரெண்டு அவ்வளோதான், புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 1.5 வயரு, இந்த ஃபேனுக்கு அவ்வளோ லோடு போதும். 1.5 வயர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 2.5லாம் தேவையில்லை இதுக்கு. சப்போஸ் நீங்கள் வெறியா எச்என்னா பண்ணுறீங்களன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நியூட்ரல் ஒயர் கொடுத்துருக்கோம், நியூட்ரல் வந்து எல்லாம் லிங்க்கு சொன்னால லிங்க்கில் வந்து இது கனெக்ட் பண்ணிங்க. சப்போஸ் இதில் இங்கே சாக்கெட் வர வேண்டியிருந்தால் தான் இந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் நியூட்ரல் எத்தனை வர வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் சாக்கெட் வைக்கலாம், நியூட்ரல் அந்த தேவையில்லை, எர்த்தன் தேவையில்லை. சாக்கெட் இருந்தால் மட்டும்தான் சுவிட்ச் பாக்ஸுக்கு நியூட்ரல் எர்த்தன் தேவை, இல்லைனா வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பேஸ் வந்து கீழே டெர்மல்ல இது வந்து லிங்க் போட்டிருக்கோம்ல, இந்த லிங்க்கில் வந்து நம்ம எதில் ஒன்றா கொடுத்துக்கலாம், ரெண்டுத்தில் எதனா ஒன்று. அவ்வளோதான், இப்போ பேசி நியூட்ரல் வந்துச்சு. இது வந்து வெளியே எடுத்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம்.